friends. Vanakkam. Hi, Anima. Hi, come here. Huh? Come here. Come here. Yeah. Okay. Edukraja? So snow. Christmas decorations எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மால்ல எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டோ பார்க் மால். நாங்கள் மெயினாக மால் வந்ததுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பிளேஸில் போயிட்டு ஸ்னோ பூட்ஸ் ரெண்டு பேருக்கும் வாங்கணும். ஏன்னா நாளைக்கு பயங்கர ஸ்னோவாக, அதனால தான். நான் ஏன் ஸ்னோ பூட்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா ஸ்னோ நாளைக்கு பெய்ய போதாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு மெசேஜ் வார்னிங், டிவியில் நியூஸு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபோன் அலர்ட் வந்துட்டு நாளைக்கு வந்து ரொம்ப வெதர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்காகவே ஸ்னோ பூட்ஸ் வாங்கணும். வாங்கி முடிச்சிட்டோம். இதுதான் எங்கள் மூட்டை. என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம போய் கவுச்சில் போய் உட்காந்து ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஹாய் மேம். ஹாய். நிறைய ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. கடையை முறைச்சி பார்க்குற மாதிரி ஐஸ்கிரீம் கடையை முறைச்சி பார்த்துருக்கோம். இங்கே வந்துட்டு இப்போவே கிறிஸ்மஸ்க்கு வந்து கலை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சாண்டா கிளாஸோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் போட்டிருக்காங்க. $50, $40, $50. ஆக்சுவலி யூஸ்வலாக நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ்டி போல் தான் போயிருக்கோம். ரொம்ப வருஷமும் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அனிஷ்கு ஷூ. ஆக்சுவல் ரேட் வந்து $35 தான். இப்போ வந்து எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $18 போட்டிருக்காங்க. ஸோ $18. அதுக்கப்புறம் இது வந்து கிறிஷுக்கான ஷூ. இது நாங்கள் ஆன்லைனில் போட்டுட்டு ஸ்டோர் பிக்கப் பண்ணோம். இது வந்துட்டு விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தல சார். இது வந்து $15 நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்னோ பூட்ஸ். கிறிஷுக்கும் அனிஷ்க்கும் இப்போ ஸ்னோ வரப்போகுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து அணிது கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ல இருக்கு. இது ஆக்சுவல் ரேட் வந்துட்டு $50 போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு 1999 இந்த சேல் போயிட்டு இருக்கு. ஸ்னோ பூட்ஸ் இவ்வளோ விலை கம்மி கிடைக்கிறது கஷ்டம். ஆக்சுவலி இதெல்லாம் பிரிச்சு கம்மிக்கிட்டா டெக்ரேஷன் பர ஒன்றியது பர்கண்டி கலர் செமையா இருக்கு. அவனுக்கு வந்து டிசைன் கிடைக்கல, ஏன்னா பெரிய புள்ளன்றதுனால பிளெயினாக தான் வச்சிருக்காங்க. இது அதுக்கப்புறம் கிரே கலர். ஆமாம், இது கிரே கலர். அப்புறம் பிளாக் கலர் இதுவும் அதே விலை தான், $19.99. இல்லை நீமா, இது ஒன்னுடையது, இது அண்ணாது, இது ஒன்னுடையது. இது ரெண்டும் உனக்கு, ஸ்னோ பூட்ஸும் இது தருவோம். ஆக்சுவலி வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து சாம்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்ம ஊர்க்காரர் தான். சரி, நம்மளை ஆசையாக கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி நமக்கு ஐஸ்கிரீம் தான் வாங்க வச்சுட்டாரு. $10
வின்டரில் ஐஸ்கிரீமா அப்படின்னு ரொம்ப யோசித்தோம். சரி, அவர் ரொம்ப இது பண்ணனால நாங்கள் ஆக்சுவலாக வாங்கிட்டோம். பசங்க வேற கரெக்டாக பசங்க இதில் கேட்டால் சொல்லவா வேணும். Eat slowly anima, otherwise you'll get cold. தேவையா இது உனக்கு? தேவையா? சொல்லிட்டே இருக்க, மெதுவா சாப்பிடு. யாரும் எடுத்துக்க போறது இல்லை. அடிக்கிட்டியதான் கொடுத்தா மட்டும் திங்கறது இல்ல. ஐஸ்கிரீம் கேக்லாம் மட்டும் இறங்கும். என்ன பட்டு சீஸ் கேக் ஃபேக்டரி இருக்கு? யா பேபி, ஆமா பக்கத்துலயே சீஸ் கேக் ஃபேக்டரி இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபிளேவர் பா ரொம்ப பிடிச்சிருக்கு? I like cookie and cream. Cookie and cream நல்லா இருக்குல. Can you give me fig and walnut? ஆமா, உங்களுக்கு fig and walnuts கொடுங்க. Fig and walnuts, இது strawberry கிடைக்கிறேன். என்னடா கோல்ட் வந்துச்சாடா அது கூட? காலி. ஆமா. இங்க எல்லாம் காலி பண்ணுறோம். இங்க வந்து ஐஸ்கிரீம் சூப். Hi. Bad boy. Hi, come here. Huh? Come here. Come here. Yeah. Summer snow iniki. Okay. Edukra ja? So snow. Namma janala therandha evlo snow vandirukku nu paakalama? Yeah. எல்லாருமே இன்னும் வந்துட்டு இதெல்லாம் ஸ்னோ இதுவாகல. நான் வேணால் வாஷ் பண்ணிட்டு வீடியோவை. இது நல்ல ஸ்னோ ஆக்சுவலி வரும். நல்ல பெருசு பெருசாக வருது ஸ்னோ. நீங்கள் பார்க்கவே தெரியும், மழை தீரையிற மாதிரி வருது. நல்லா இன்னும் வந்து அந்த காரு அந்த கீழே கிராஸ் எல்லாம் முழுகிற அளவுக்கு ஸ்னோ வந்ததுக்கு அப்புறம் மஷ்ரூமும் பெல் பெப்பர் உப்பு பெப்பர் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒன்றும் அதிகமாக வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச இந்த நூடுல்ஸை இதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணோம் மதியானத்துக்கு மேலே. ஸ்னோவா? ஸ்னோவில் போய் இல்லாடலாம். அண்ணாவும் வரட்டும், ஸ்னோவில் போய் இல்லாடலாம். நான் முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டாங்க. ஆ, சின்ன ஐ மீன் கிருஷிக்கு வந்துட்டு ஏர்லி டிஸ்மிஸல் நமக்கு முதலே சொன்ன மாதிரி. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ஸ்னோவில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஆலிவ் ஆயில் கொஞ்சம் அடியில் பேனில் ஒட்டுறது, அதனால் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டேன். இந்த முட்டையை உடச்சி விட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட. அவ்வளோதான் நம்மளுடைய மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் சூப்பராக ரெடியாக இருக்கு. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஒன்றுமே இல்லை, மஷ்ரூமை வதக்கினேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெல் பெப்பர் போட்டேன், அதை கேப்சிகம் பெப்பர் சால்ட்டு
முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இதுக்கு சைடில் எதனா பண்ணணும்ல, ஸோ அதான் யோசிச்சிட்ருக்கேன். நைட்க்கு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இது பண்ணிக்கலான்னு. ஆக்சுவலி எக் நூடுல்ஸ் பண்ண அதே பேண்டை தான் பண்ணுறேன், ஸோ அதனால தான் இதுவாக இருக்குது. எயின் ப்ராப்ளம் என்னென்னா வெங்காயம் இல்லை. ஸோ வெங்காயம் இல்லாமல் என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். இதில் வந்து லைட்டாக ஆலிவ் ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் இங்கே டொமேட்டோ வந்து ப்யூரே பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஈவினிங் வந்துட்டு ஜுக்கினியா வச்சு ஸ்நாக் பண்ணலான்னு வச்சு வச்சுருக்கேன். இது ஈவினிங்க்கு நல்லா மழை இருக்குல்ல, சாரி ஸ்னோ இருக்குல்ல, ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்னோ டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னம்மா பின்னி எடுக்கிற. மோஸ்ட்லி நான் வந்து தேங்க்ஸ் கிவிங் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு தான் நான் வந்து வெனஸ்டே வ்ளாக் போட்டேன். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே உடைய வ்ளாக் இருக்குது, தேங்க்ஸ் கிவிங்க்கு என்னெல்லாம் வாங்கணும்னு. ஆனால் இந்த ஸ்னோவை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டுருவேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நாங்கள் ஸ்னோலெலாம் ஆக்சுவலி போய் விளையாண்டுருக்கோம், பார்க்கலாம். இந்த இந்தளவுக்கு இருந்தால் கஷ்டம். ஐயோ தீது 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 அவங்களோட இங்கே போய் நல்லா இஞ்சி போனதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலி முட்டையை ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். யூஸ்வலாக வெங்காயம் போட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். எப்படின்னா நல்லா இந்த வெங்காயம் சாரி இந்த டொமேட்டோ க்யூரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே நான் மிளகா வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் மிளகா தனியா மட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கலர் இருக்கும், ஆனால் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கும். இது பெப்பர் உப்பு போட்டுட்டு சக்கரை போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் சைனீஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வெந்துருச்சு தக்காளி. ஸோ இதில் அந்த மிளகா பொடி இங்கே போட்டிருக்கேன், அதாவது மிளகா அரைச்சோம்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், இந்த மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சுகர். ஸோ அந்த சுகர் வந்து கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். ஏன்னா நம்ம சாஸ் விடாதனால இந்த மாதிரி பண்ணோன்னா, ஏன்னா சோய் சாஸும் விடலை, நம்ம டொமேட்டோ சாஸும் விட போகிறது இல்லை. ஸோ நமக்கு கலர் வேணும்னா இந்த காஷ்மீரி மிர்ச்சு, அதாவது காஷ்மீரி மிளகா, அதை வாங்கி வறுத்து அரைச்சி போட்டோன்னா கொஞ்சம் கலர் வரும், காரமும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சாஸி ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக சக்கரை போடணும், அப்போ தான் அது கொஞ்சம் டேங்கியாக இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா நம்ம சோய் சாஸ் இந்த சாஸ்லாம் போடலைன்னா நமக்கு சைனீஸ் ஃப்ளேவர் வராதுல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு செட் ஆகிடும். இங்கே என்ன பண்ணுதுன்னா இந்த லெகோ தான் பில்ட் பண்ணியிருக்கான், அது சில்லி ஆடிட்டுருக்கான். ஸ்னோ வந்தாலே வீடு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பளிச்சுன்னு. கவர் நான் ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக படியுது, நல்லா திக்கு ஸ்னோ வரட்டும். இன்னும் டைம் வந்து இன்னும் 10 மினிட்ஸில் கிறிஷ் குட்டியும் வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஸ்னோவில் ஜாலியாக இல்லைண்ணா. ரொம்ப இரிட்டேட்டிங், பெரிய ஈய கூட எனக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை. இந்த குட்டி குட்டி கண்ணுக்கு கூட தெரியாது, ஒப்பிலி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. வேற ஒரு ஃப்ரெண்டு வாங்க, அவங்க வீட்டில் இருந்தது சதீஷ் கேட்டபோது அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு இருந்தேன். நாங்கள் வாங்கி கரெக்டாக 1 வீக் ஆகுது, இன்னும் என்னால் குட்டி பார்க்க முடியுது. பார்க்கலாம் இன்னும் அது 1 வீக் ஆகும் ரிசல்ட் தெரியன்னாங்க, தெரியல. அடுப்பை பார்த்தீங்கன்னா கன்ற கொடூரமாக இருக்குது. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, 4 நாளும் வீட்டில் இல்லை. ஸோ அடுப்பு மட்டும் அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. நேற்று சண்டே ஈவினிங் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தோம், அதனால் வீடு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அக்கா அப்படின்னு கேட்டுருந்தீங்க, ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது.
டாய்ஸ் எல்லாம் எடுத்து ஒடிச்சு வைக்கிறதுக்கே பாதி டைம் ஆயிடுது. ஸோ ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிட மாட்டீங்க டாய்ஸ் எல்லாம் போட்டு. ரகில் எந்த டைம் வைக்கக்கூடாது, ஏன்னா கால் எழுந்துக்கும் போது காலில் வந்து குத்துது அப்படின்னு. ஆனால் கேட்டால் தானே ரங்க அது ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் எக்கு போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டேன். நம்ம ஊர் ஸ்டைலுன்னு சொல்லலாம், சைனீஸ் ஸ்டைலுன்னு சொல்லலாம், ஒரு மார்க்கமாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே அவ்வளோதான், மூடி வச்சுட்டு இப்போ போய் ஃபிஷ் குட்டியை நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு வந்துடணும். இல்லைனா குட்டி குட்டி வருமா, அதனால இரிட்டேட்டிங்காக இருக்காது. அப்போ மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் சவுண்டு கூட இருக்க முடியல, எனக்கு சூடாக இருக்கு, வராது. எப்படியும் வந்தோடனே சாப்பிடுவோம். சரி ஓகே, நம்ம வாங்க போய் கிரீச்சு குட்டியை ஃபிட் பண்ணிட்டு வந்துடும். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் நிக்கட்டும் ராஜா, நம்ம அப்புறமா விளையாடலாம். பார்த்தா எப்படி ஸ்னோ இருக்குன்ட்டு சத சதம். இன்னும் நல்லா பெஞ்சதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேல வந்துடலாம். பெஞ்சிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நிற்குமான்னு தெரியல. நல்லா ஸ்னோ பெஞ்சிட்டு இப்போ கரெக்டாக டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. இன்னும் லைட்டாக பெஞ்சிட்டு தான் இருக்குது, ரொம்ப மைல்டாக. மைல்டாக பெய்யுது ஆக்சுவலாக. உங்கள் பசங்க ஸ்னோவில் விளையாடணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் மூஞ்சிலே அடித்தேன் அப்பிச்சோ, இதுதான் சொன்ன வேணான்ட்டு. நீ தானே ஆசைப்பட்ட ராஜா, அணி ஒரே அழுக அழுது முடிச்சு. எனக்கு வேண்டாம், அண்ணாவோட விளையாடு, சீக்கிரம் வா. ஏய் சொல்லி கோ. பசங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். நாங்கள் யோசிப்போம், ஆக்சுவலி லீஸ் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து வீடு இன்னும் வாங்கலை. லீஸ் இன்னும் வந்து நமக்கு ஜூலை மந்த் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கலாம். ஏன்னா லீஸ் நம்ம பிரேக் பண்ணோம்னா 2 மந்த்ஸ் நம்ம ரெண்டு நம்மளுடைய ரெண்டு 2 மந்த்ஸ் ரெண்டுனா 4000 நம்ம பே பண்ணோம். நாங்கள் என்ன வீடு பார்க்க ஆரம்பிக்கல, இன்னும் நான் அம்மா ஊரில் இல்லையா. ஸோ அந்த பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எங்களும் அப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பார்ட்மெண்ட் விட்டு வேறு அப்பார்ட்மெண்ட் மாறிக்கலாம்.
ஆனால் வேறு அப்பார்ட்மெண்ட்டில் பேக் யார்ட் இந்த மாதிரி இல்லை விளையாடுறதுக்கு You think that's a...